ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் கேர். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்ப்போம். மஷ்ரூம் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மூணு வெங்காயம் அதை நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அரிசி, நான் இந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் அரிசியை ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு ஹாஃப் அன் அவர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ரெண்டு ஏலக்காய், ஒரு ஸ்டார், ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, ரெண்டு பிரியாணி இலை, ஒரே ஒரு தக்காளியை விதையை நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக புதினா, ஒரே ஒரு லெமன். இதை வச்சு எப்படி சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணையும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலையெல்லாம் போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் போட்டுடலாம். இது நல்ல ப்ரௌனாக ஆகட்டும், அது வரைக்கும் வதங்குவோம். இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருவோம். இது போட்ட உடனே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அப்போ அது சட்டியில் ஒட்டாமல் வரும். இது போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் போட்டுடலாம். இது போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதிலையே இதே சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்குனதை நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சட்டியில் நம்ம ஊற வச்சுருந்த இந்த பிரியாணி அரிசியை போட்டுடலாம். போட்டுட்டு லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் இருக்க ஈரம் எல்லாம் போகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதையும் அந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் போட்டு நம்ம மீதி இருக்க மசாலாவெல்லாம் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடும். இதில் நம்ம ரோஸ்ட் பண்ண அரிசியும் போட்டதுக்கப்புறமா இதை கீழே ஆன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன், இது நான் வீட்டிலே பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரெசிபி வேணும்னா நான் போடுறேன். அந்த ஒரு எலுமிச்சை பழத்தையும் விதையெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டு ஸ்பூன் தயிர், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலை, அதையும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெங்காயம் வதங்கும் போது மட்டும்தான் உப்பு சேர்த்தோம், அதனால் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் ரெண்டு கப் தண்ணியை நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டா 15-20 மினிட்ஸில் நம்மளோட டேஸ்டி மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு
மூடி வச்சிடலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி நின்னுடுச்சு. இதோ சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தண்ணியை அளவாக ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் மட்டும் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ரெண்டு ஸ்பூன் தயிரும் சேர்க்குறோம், அதனால் அந்த அளவில் வச்சா இந்த மாதிரி நல்ல பிறுபிறுன்னு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்.